ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு யுவர் சேனல் டம்மி டைம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள், 1 கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள். வெறுமிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால உங்களுக்கு கலரும் கொஞ்சம் காரமும் கொடுக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே எல்லா கிழங்குலையும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏதோ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 7 minutes நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சு, 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு தயிர் சாதத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கு எதுக்காவது சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டம்மி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.